அக்கா மகமாயி நான் நினைச்ச மாதிரியே குழந்தை நல்ல விதமா பிறக்கும். என்ன சாமியா? ஏ மூலி நல்ல செய்தி தானே? போடகி சாமி குடிச்சிட்டு புடி சொல்லிட்டு இருக்கு. அந்த பாவி மக இப்பவும் ஆம்பளை பிள்ளைத்தையும் பெற்று போட்டிருக்கான். ஐயோ இந்த தடவையும் ஆம்பளை பிள்ளையா? குழம்பு குழந்துரும்னா ஆம்பளையா பெத்து போடு. இப்ப என்ன பண்றது? கண்ணு வித்த காசு 50 ரூபா இருக்குது. சின்ன உசுறு கதையை முடிச்சிடு. என்ன யோசிக்கிற? நம்ம நாட்டாம தீர்ப்பு உனக்கு ஞாபகம் இருக்குது இல்ல? இந்த ஊர்ல பிறக்கிற எந்த ஆம்பளை பிள்ளையும் இந்த ஊரை விட்டு போக கூடாது நான் சொல்லியோ என்ற பேச்ச மீறி உண்டப்பாயில மெட்ராஸ் கிளம்பியிருக்க. எங்க இருந்து வந்தது இந்த தைரியம்? காசிக்கு போறோம் தாயா போனான். ஏதோ அகோரி சாமியா இருப்பான்னு பார்த்தா 3 வருஷம் கழிச்சு பார்த்தா இப்படி பண்ணிட்டாயா? செல்லாது செல்லாது, நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இந்த மாதிரி பிள்ளைய பார்த்தது உண்ட தப்பு. ஐயா பிறக்க போறது ஆனா போனான்னு நம்ம கையில என்னங்க இருக்குது? ஏதோ எக்ஸ்ன்றாங்க, ஒய்ன்றாங்க, குரோமோசம்ன்றாங்க. அகார்டிங் டு சயின்ஸ் உங்க அக்கா பத்தி இங்க பேசாதரா. பையனா பொண்ணாங்கிறது வேணும்னா உன்ற கையில இல்லாம இருக்கலாம், ஆனா தீர்ப்பு என்ற கையில ஆக்கும். இந்த ஊர்ல பிறக்கிற ஆம்பளை பிள்ளைங்கள மெட்ராஸுக்கு போய் ஹீரோ ஆயிடுறானுங்க, பஞ்சு டைலாக் பேசுறானுங்க, குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறானுங்க. ஆனா இது கூட பரவாயில்ல, ஒரே ஒரு படத்துல ஹீரோவை நடிச்சுட்டு அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 2011 நான் தான் சிஎம்னு எல்லாம் டிவி போட்டியிலும் பேட்டி கொடுத்துறாங்க. இதை பார்த்துட்டு கோபத்தில் நம்ம கவர்மெண்ட்டு நம்மளுக்கு வர வேண்டிய தண்ணி கரண்ட் ரேஷனு எல்லாத்தையும் நிறுத்தி பிடிச்சா. இவனுங்களால நம்மளுக்கு கெட்ட பேர். இது இப்படியே போனா நாம யாரும் நிம்மதியா வாழ முடியாது. அதனால நம்ம ஊர்ல பிறக்கிற எல்லா ஆம்பளை பிள்ளையையும் கள்ளிப்பால ஊத்தி கொண்டு போடணும். அதை மீறி ஆம்பளை பிள்ளைங்களை வளர்த்தா அந்த குடும்பத்தையே தமிழ்நாட்டை விட்டு தள்ளி வைக்கிறேன். அவங்களோட அண்ணன் தண்ணி 6 புழங்க கூடாது. அப்படி புழங்கினீங்கன்னா இந்த விரலாட்டியே நடிக்குத அந்த தம்பி படத்தை 100 முறை நம்ம பஞ்சாயத்து டிவியில பார்க்கணும்டோய். இதாண்டா இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. நாட்டாம தீர்ப்பு ஞாபகம் இருக்குல்ல மக்கே? கடைசியா ஒரு தடவை அந்த பச்சை முகத்தை பார்த்துருவேன். ஊரை பகைச்சிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. போய் ஆக வேண்டியதை பாப்பியா? பண்றது பண்ணாத எடுத்துட்டு போய் வளர்க்கறேன். நான் ஹீரோ மெட்ராஸ் கொண்டாரு காட்டுறீங்களா? மெட்ராஸ்னாலே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் காட்டணுமா? மெட்ராஸில் பீச்சுக்கு இது, கூவங்கு இது, செத்த காலேஜுக்கு இது, ஏன் என் ஊடு கூட இங்கே தான் இருக்குது காட்டுறீங்களா? எப்போ பார்த்தாலும் தூங்கி இங்கேயே வைக்கிறீங்க கேமராவை. சொல்லிங்கன்னா எங்கன்னா எடுக்குதா பாரு இது. ஏய் கூட்டம்
காசர்ரா தம்பி, வேர்ல்டு லெவல்ல எக்கனாமிக்கு ரொம்ப டவுனு. பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் லே ஆஃப் லோ ஆஃப்னு பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏதோ கடன உடனே வாங்கி இந்த கடையை போட்டிருக்கிறேன். இந்த ரெசிஷன் டயத்துல வந்து மாமூல் கேட்டா எப்படி கொடுக்கறது தம்பி? ஏய் துட்டறானா? இல்ல தம்பி. ஏய் தம்பி, ஒரு வாரம் வரலாம் குள்ளு விட்டுருமா உங்களுக்கு? நல்லா நல்லா பாத்துங்க, இந்த மார்க்கெட்ல யாருன்னா மாமூல் குடுக்க சொன்னா இவங்க தான் எல்லாருக்கும் புரியுதா? பாட்டி சொல்லி தட்டாத போ. என்னடா சொன்ன தட்டி கேக்க? இப்ப உன் பொண்ண இங்க வச்சு உன் கண்ணு மேல நாசம் பண்றேன். தட்டி கேட்டான்னு பாத்திரலாம் பாப்பா எப்படி பாத்திரலாம்? ஐயா என் பொண்ண விட்டுறீங்க ஐயா, கையெடுத்து கூப்பிடுறீங்க ஐயா. தளபதியே